காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்தாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, இந்த தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கு இருக்கிறார்கள், இது பற்றிய முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இன்று தொகுதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக்குள்ளது. குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி ஆகியோர் முன்னிலையில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுள்ளது. ஏற்கனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடு தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நேற்று இரவு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக இந்த 2 தரப்பிலிருந்து மூத்த திமுக தலைவர் ஸ்டாலின் அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஆலோசனை ஈடுபட்டனர். இதில் வந்து திமுக கூட்டணி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் வந்து இறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் தான் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை இந்த ஒப்பந்தம் வந்து இரு தலைவர்கள் முன்னிலையில் வந்து அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்பட்டு ஒப்பந்தம் வந்து உறுதி செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள், மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இன்னும் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும். அதே போல கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சிக்கும் வந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும். எனவே இந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டவுடன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் வந்து முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.